இந்த ஐஸ்வர்யா தனுஷ் விஷயத்திலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ரெண்டு பேர் ஆண் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, நல்லா வெல் பில்ட் அண்ட் வெல் மெச்சூர்ட் கிட்ஸ். அந்த குழந்தைங்களோட லைஃப்பை பற்றி யோசிக்க மாட்டாங்களா சார்? அதெல்லாம் அவங்க பேசிக்குவாங்க, அதெல்லாம் பேசியே தானே. பெண்ணுடைய தந்தை குடும்பம் பெரிய வசதியானவர்களாக இருந்தால் அந்த பெண் மாமியார் வீட்டுக்கு போக மாட்டாள். எங்க அப்பாவுக்கு ஒழுங்கான மரியாதை கிடைக்கல இந்த வீட்டுலன்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த வைராக்கியத்துல போயஸ் கார்டன்ல அவ்வளவு பெரிய வீடு இது பண்ணாராமே. எதுக்குன்னால ஒரு சின்ன காரணம் கிடைச்சா கூட அப்பா வீட்டுக்கு போயிடுவாங்க, முடிஞ்ச ஊர்ல வீட்டுக்குள்ளார போய் உட்காந்துக்குவாங்க. அப்பா எங்க இருக்காரோ, அது பணக்கார அப்பா எங்க இருக்காரோ அதுக்கு பக்கத்துலயே வீடை தேடுவார், அங்கேயே தான் குடியிருப்பார், அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. நாக்குப்பூச்சிக்கு வந்த வாழ்வா பாத்தியா, இவனுக்கு வந்து ரஜினியோட பொண்ணு கேக்குதா, ரஜினி வீட்டு மாப்பிள்ளையா அந்த நாக்குப்பூச்சின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவரை சிறுமப்படுத்தினதா சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இருந்திருக்கலாம், தனுஷுக்கு என்ன பர்சனாலிட்டி அப்படி பார்த்தா ஐஸ்வர்யா என்ன கிடையாது. ரஜினியோட அந்த சொத்து, அந்த சொத்து தான் வந்து இவங்களோட விவாகரத்துக்கே ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு. எல்லா பணக்கார வீட்லயும் அதான் நடக்கும். இவரோட வளர்ச்சி மேல, இவர் மேல ஓவர் பொசசிவ்னஸ், இவர் எங்கேயும் போக கூடாது எதுவும் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி ஆளுமை ரொம்ப செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தனிப்பட்ட முறையில நான் பேச விரும்பல. கணவனே கண் கண்ட தெய்வம்னு சொல்றோம். ஆனா லட்டா ரஜினிகாந்தே வந்து அவரோட கணவர் ரஜினிகாந்த் ஒரு ஏடிஎம் மிஷினை தானே சார் யூஸ் பண்றாங்க. வணக்கம் மக்களே, இந்திய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் பிரபல அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2022 வந்து தனுஷ்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும் வந்து ஒரு சில பிரச்சனைகளால டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன காரணம்னு தெரியல, அது அப்படியே அமைஞ்சிருந்தது. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து மியூச்சுவல் கன்சர்ன்ல வந்து டிவோர்ஸ் பண்ண போறோம் அப்படின்றாங்களே, இதை பத்தி உங்க கருத்து என்ன? எனக்கு ஒரு கருத்து. ஏன் என்னத்துக்கு எனக்கு என்ன கருத்து? இருந்தாலும் செலிபிரிட்டிஸ் தொடர்ந்து நிறைய டைவோர்ஸ் பண்ணி அவங்க இஷ்டம். இதுல ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி விமர்சிக்கிறதுல அர்த்தம் இல்லை. எனக்கு இது கருவாடு பிடிக்காது, ஏன் பிடிக்கலங்கிறத வந்து வச்சு விவாதம் பண்ண முடியாது. அவ்வளவுதான், கருவாடு எனக்கு பிடிக்காது, அவ்வளவுதான். இது தனி மனித சுதந்திரம், இதுல போய் தலையிட்டு தனி மனித சுதந்திரம் தான். ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா வந்து செலிபிரிட்டிஸா இருக்கட்டும் இல்ல நார்மல் லிவிங் கப்பிள்ஸா இருக்கட்டும், டிவோர்ஸ்ன்றது வந்து நிறைய வந்து கம்மியா தான் இருந்தது. கப்பிள்ஸ் மத்தியில வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் போயிட்டு தான் இருந்தது. பட் இப்போ பாத்தீங்கன்னா நார்மல் லிவிங் கப்பிள்ஸா இருக்கட்டும், எஸ்பெஷலி செலிபிரிட்டி கப்பிள்ஸா இருக்கட்டும், தொட்டதுக்கெல்லாம் டிவோர்ஸ் அப்படின்றாங்களே, ஒருவேளை அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற ஒரு கான்செப்ட் போயிடுச்சா? பெண்ணுடைய தந்தை குடும்பம் பெரிய வசதியானவர்களாக இருந்தால் அந்த பெண் மாமியார் வீட்டுக்கு போக மாட்டாள். பொருளாதார வேறுபாடுகள் வரும்போது மாமனார் வீடு வந்து ஒரு சாதாரண குடும்பமாக இருந்தால் பெரிய இடத்தை சேர்ந்த பெண் அந்த வீட்டுக்கு போக மாட்டாள். முடிஞ்ச வரலும் புருஷனை கொண்டு அங்கே வச்சுக்கிறதுக்கு பார்ப்பா, இல்லைன்னா அவனையும் வேணான்னு ஒதுக்கிடுவான். அப்போ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தான் வந்து முக்கியமான காரணம் இல்லையா சார்? அதான் மெயின் காரணம். இன்னொரு ஒரு கேள்வி, இப்போ நீங்களும் சொன்னீங்க பாருங்க, அதாவது வந்து வசதியான பெண்கள், அதாவது நல்ல ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்த பெண்ணை வந்து ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக பிறந்த வீட்டு புகழ பேசிக்கிட்டு தான் இருப்பான். எதுக்குன்னால ஒரு சின்ன காரணம் கிடைச்சா கூட அப்பா வீட்டுக்கு போயிடுவான், முடிஞ்ச ஊரில் வீட்டுக்குள்ளார போய் உட்காந்துக்குவாங்க. அப்பா எங்க இருக்காரோ, அது பணக்கார அப்பா எங்க இருக்காரோ அதுக்கு பக்கத்துலயே வீடை தேடுவார், அங்கேயே தான் குடியிருப்பார், அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. அப்ப வீடு சரியா இல்லைன்னு வச்சுங்க, மாமனார் வீட்டுல போய் கிளீனா அடைக்கலாம். அப்பா கிளீனா அதுதான் இன்னைக்கு, அதுதான் இன்னைக்கு இருக்கிற பெண்களுடைய. இப்போ இந்த ஐஸ்வர்யா தனுஷ் விஷயத்திலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ரெண்டு பேர் ஆண் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, நல்லா வெல் பில்ட் அண்ட் வெல் மெச்சூர்ட் கிட்ஸ். அந்த குழந்தைங்களோட லைஃப்பை பத்தி யோசிக்க மாட்டாங்களா சார்? அதெல்லாம் அவங்க பேசிக்குவாங்க, அதெல்லாம் பேசியதெல்லாம் பண்ணி அதெல்லாம் அது அவங்களுடைய சொந்த இது, அதெல்லாம் நம்ம வந்து அலச முடியாது. தனுஷோட பெற்றோர்கள் வந்து 2-3 முறை வந்து இவங்க வீட்டுக்கு வந்ததாகவும் கரெக்டான ஒரு மரியாதை வந்து தனுஷோட பேரண்ட்ஸ்க்கு வந்து இங்கே கிடைக்கல. ஸோ அதனால வந்து தனுஷ்க்கும் அவங்களோட மனைவிக்கும் வந்து வாக்குவாதம் ஈடுபட்டு அந்த வாக்குவாதமே முத்தி போய் டிவோர்ஸ்ன்ற ஒரு காரணத்துக்கு தான் இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்றாங்களே. இது உங்களுடைய கற்பனையா இருக்கலாம், இதெல்லாம் யோகம் தானே, என்ன யோகம் வேணாலும் பண்ணலாமே. அதுதான் செலிபிரிட்டியா இருக்கிறதுக்கு அவங்க கொடுக்குற விலை அதுதான். சமூகத்தின் மத்தியில பிரபலமா இருந்தாங்க, இது மாதிரியான கதைகளும் இது மாதிரியான காசிப்புகளும் வரத்தான் செய்யும்.
அதுதான் செலிபிரிட்டிஸுக்கு இருக்கிற ஒரு பெரிய எங்க அப்பாவுக்கு ஒழுங்கான மரியாதை கிடைக்கல இந்த வீட்டுலன்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த வைராக்கியத்துல போயஸ் கார்டன்ல அவ்வளவு பெரிய வீடு இது பண்ணாராமே. இருக்கலாம், யாருக்கு தெரியும், அது அவங்களுக்குள்ள 1000 சர்டிபிகேட் இருக்கலாம், 1000 இது இருக்கலாம். அதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து தனிப்பட்ட வாழ்க்கைமா, அதை நம்ம அலசறது பார்த்தீங்கன்னா அப்புறம் என் பேருக்கு தகுந்த மாதிரி ஆகிப்படும். அந்த காலத்தில் லட்சுமிகாந்தங்கிற அதை தான் பண்ணிட்டு இருந்தான், தனிப்பட்ட வாழ்க்கைகளை வச்சு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதே காந்தராஜுங்கிற பேரில் அந்த காந்தர் பாதி இருக்குது, அது மாதிரி நான் ஆகிடக்கூடாது. அது அவங்க குடும்பத்தில் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், இப்போ பிரிஞ்சு போயிருக்கலாம். அது அதை நம்ம எண்ணத்துக்கு அலைச்சோம். அதனால நாட்டு மக்களுக்கு நம்ம சொல்ல போகிற விஷயம் என்ன? ஒண்ணும் கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு அதை பத்தி பேசுறதே அநாகரிகம் தப்புன்னு சொல்றீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா நாக்குப்பூச்சிக்கு வந்த வாழ்வை பாத்தியா, இவனுக்கு வந்து ரஜினியோட பொண்ணு கேக்குதா, ரஜினி வீட்டு மாப்பிள்ளையா அந்த நாக்குப்பூச்சின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவரை சினிமப்படுத்தினதா சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இருந்திருக்கலாம். தனுஷுக்கு என்ன பர்சனாலிட்டி அப்படி பார்த்தா, ஐஸ்வர்யா என்ன பர்சனாலிட்டி, அதான் அவங்க ரெண்டு பேரும் மனசு ஒத்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நீ வைத்தறிச்சல் படுற, உனக்கு அந்த ஆசை இருந்திருக்கு. கமெண்ட் அடிக்கிறோம் என்னன்னா நமக்கு அடிக்கலையேங்கிறது வேற ஒண்ணு, போட்டு ஆத்திரத்துல இவனுக்கு அடிச்சது பாரியா அப்படின்னாக்க என்ன பண்ண முடியும், அவனுக்கு அடிச்சது. நான் கூட தான் வந்து படிக்கிற காலத்துல வைஜெயந்தி மலர் லவ் பண்ணேன். ஆமா, பள்ளிக்கூடத்தில் படிக்கும் ரொம்ப லைக் பண்ணேன். என்ன வயசு? எங்க அம்மா கிட்ட சொன்னேன் மருமகளை வந்தா வைஜெயந்தி மலா தான். அப்போ உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு ஒரு 16 வயசு வயசு அந்த வயசுல வந்துருச்சு, அந்த செக்ஷுவல் ஃபீலிங் வந்துருச்சு. கட்டிக்கிட்டா வைஜெயந்தி மலா தான். எங்க அம்மா சரி நம்ம பொண்ணு கேட்ட வேண்டாம்னாங்க. அப்புறம் பார்த்தாக்கா எனக்கு அவங்களுக்கு வயசு வித்தியாசம் நிறைய அதுன்னு சொல்லி வேண்டான்ட்டாங்க. யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? நான் எங்க அம்மா சொல்லிச்சு ரொம்ப வயசு வித்தியாசம் இருந்துச்சு. அப்புறம் தான் சரி வேண்டாம் அப்படின்ட்டு. சார் ஒரே இல்லாட்டி நான் தான் வைஜெயந்தி மலா கட்டிக்கிறேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? ஆசைங்க சொல்றது என்ன? நாக்கு வைஜெயந்தி இல்லைன்னா சரி அப்ப வேற யாராடா பண்ணீங்க? பத்மினியை பண்ணிக்கலாம் சார். உங்க ரேஞ்சுக்கு நீங்க வந்து ஐஸ்வர்யா ராய், சிம்ரன், நமிதா அப்படி யோசிக்க எல்லாத்தையுமே தாங்க ஆசைப்பட்டேன். அவங்க அவங்களுக்கு எம்மால ஆசை இல்லை, நான் என்ன பண்றது? நானா மாட்டேன். நான் தயாரா தான். ஐஸ்வர்யா ராய் இல்ல, எலிஜபெத் ராணிவே நான் யோசனை பண்ணேன். கட்டுனா அவளை கட்டணுண்டான்னு ஒரு பாட்டு. அவ்வளவுதான், ஆசைப்பட்டதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க நம்மள கட்டிவாங்க. ஆசைக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, நம்மளோட ஆசைக்கு வந்து அளவில்லை. கனவுகளை நீங்க வந்து கட்டுப்படுத்த முடியாது. இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி சார், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தனுஷோட குடும்பம் வந்து ஒரு நல்ல ஒரு நாகரிகமான குடும்பம், அதாவது வந்து ஒரு ஒரு வைராக்கியமான குடும்பம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து கஸ்தூரி ராஜா டைரக்டர் சார் வந்து நிறைய கடல்ல போய் அவர் ஊரோடயே போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவரோட மூத்த மகன் செல்வராகவன் சார் வந்து எனக்கு ஒரே ஒரு தடவை எப்படியாவது முயற்சி பண்ணி ஒரு 30 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க, நம்ம வந்து லைஃபே மாத்தி காட்டுறேன்னு சொன்னதாகவும், அதை ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது அந்த துள்ளுவதோ இளமைன்ற ஒரு படம் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு பேரையும் கிரியேட் பண்ணி இண்டஸ்ட்ரியில ஒரு திருப்பி ஒரு இடத்த பிடிச்சதா சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான குடும்பத்து கூட இவங்களுக்கு என்ன சார் பிரச்சனையா இருக்கும்? இதெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைமா, அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. புடவை சரியா துவைச்சு போடலங்கிறது கூட கோபமா இருக்கலாம். கழுக்குன்னு சிரிக்கிறாங்கன்னு பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டாங்க, ஏதோ இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஒரு படத்துல விஜயும் ஜோதிகாவும் நடிக்கிற படத்துல நீ என் இடுப்பை பார்த்தேன்றது ஒரு அரை மணி நேரம் அதை படத்து பேசி மறந்து போச்சு, அரை மணி நேரம் அந்த சீன் வரும். என் இடுப்பை நீ பார்த்த, நான் ஒன்றும் பார்க்கல, அரை மணி நேரம் அந்த சீன் வரும். காரணங்களே இல்லாது அதை வச்சுக்கிட்டு ஒன்று நான் சேர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போகும். சேர்றதுக்கு என்னக்கா 1000 காரணங்கள் இருக்கிற மாதிரி சேர பெரியதுக்கும் 1000 காரணம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார், நிறைய ஊடகத்தில் வந்து ஒரு ஒரு அவங்கவுங்க அவங்க கருத்தை வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து மெஜாரிட்டியாக சொல்கிறது என்னென்னா, ரஜினியோட அந்த சொத்து, அந்த சொத்து தான் வந்து இவங்களோட விவாகரத்துக்கே ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. எல்லா பணக்கார வீட்டிலும் அதுதான் நடக்கும். அந்த சொத்தை வந்து பெரிய பொண்ணு கொடுக்குறாங்க, இப்போ சின்ன பொண்ணு கொடுக்கலன்னு வரும், இல்லை பெரிய பையனை கொடுத்தாங்க சின்ன பையனை கொடுக்கலன்னு வரும். நீங்கள் இந்த காலகாலமாக நடக்கிறது. இதே மாதிரி வந்து பொசசிவ்னஸ் வந்து இன்றைய காலகட்டத்தில் டிவோர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஆதிகாரண பிசாசுனே சொல்லலாம் அப்படின்றாங்க. ஒருவேளை வந்து கப்பிள்ஸ் மத்தியில் ஒவ்வொரு பொசசிவ்னஸ் தான் வந்து சந்தேகம்ன்ற ஒரு பிளாட்ஃபார்முக்கு போயிடும் இல்லையா? அந்த பொசசிவ்னஸ் ஒரு காரணமாக இருக்கலாம். அது டைவர்ஸ் சொல்லும் போகுமாங்கிறது நிச்சயமா போறதுக்கு உண்டு. ஆமா சார், ஓவர் பாசிட்டிவ்ல சந்தேகம் வரும் இல்லையா? இப்ப என் மேல என் மனைவிக்கு ஓவரா இருக்கும் போது இன்னொரு பெண்ணு கிட்ட பேசும்போது அவங்களுக்கு கோவம் வரும். அந்த கோவம் வந்து ஒரு அளவுக்கு மிஞ்சி போச்சுனாக்கா உன்னோட இருந்து சாக முடியாது போட்டு போயிடுவோம். ஏன்னா ஐஸ்வர்யா வந்து பாத்தீங்கன்னா இவரோட வளர்ச்சி மேல இவர் மேல ஓவர் பொசசிவ்னஸ், இவர் எங்கேயும் போக கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆளுமை ரொம்ப செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி தனிப்பட்ட முறையில நான் பேச விரும்பல.
அதை நான் பேச விரும்பலை, அதெல்லாம் தெரியாது எனக்கு. பொதுவாக இது இந்த நிகழ்ச்சியை நான் பொதுவாக பேசும்போது பொசசிவ்னஸ் ஒரு காரணம், ரெண்டாவது பொருளாதார சமத்துவம். நீ சம்பாதிக்கிறது போல் என்னாலையும் சம்பாதிக்க முடியும். அப்படி இருக்கும்போது உன்னோட சேர்ந்து உன்கிட்ட அன்னைக்கு அந்த காலத்தில் நம்ம என்ன சொல்லி வளர்த்தோம், மணாலே மங்கையின் பாக்கியம், மிகப்பெரிய குறிக்கோள். எனக்கு தேவையில்லம்மா, நான் வந்து ரஜினி எந்த இடத்துல நிறுத்திக்கிறேன்னா அவர் நடிக்கிற படத்தை பாக்குறேன், அந்த நடிப்பு பிடிச்சிருந்தா பார்க்க போறேன், பிடிக்கலன்னா எந்திரிச்சு போக போறேன், அவ்வளவுதான். எனக்கு அவருக்கு இருக்கிற தொடர்பு அவ்வளவுதான். ஆக்சுவலா ரஜினிகாந்த் அவர் ஒரு நடிகரா தான் நான் பாக்குறேன், நடிகரால எனக்கு அதை தாண்டி அவருக்கு எனக்கு தொடர்பு இல்ல. நீங்க சொல்ற மாதிரி நடிகர் ரஜினிகாந்த் மேலேயே நிறைய பேருக்கு வந்து ஒரு இரக்கம் இருக்கு, அதிகமான அன்பும் இருக்கு. ஏன்னா அவர் வந்து என்னதான் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தா கூட ஃபேமிலி லைஃப்னு பார்த்தா வந்து அவர் நிறைய விஷயத்துல வந்து அவர் எதிர்பார்த்த மாதிரி இல்ல. உதாரணத்துக்கு தான் இப்ப இந்த லதா ரஜினிகாந்த் பணம் தான் குறிக்கோள், இன்னொன்னு கணவனை வந்து ஒரு ஏடிஎம் மாதிரி. ரொம்ப தனிப்பட்ட முறையில போறீங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். அது உங்க கருத்து இல்லைன்றீங்க? அது தேவையில்லை. ரஜினிகாந்துக்கு நடிகர் நான் பாக்குறேன், அந்த நடிப்பு அந்த படத்தை அந்த பாத்திரங்களை தான் நான் பாக்குறேன், அதுல ரஜினியை கூட நான் பாக்குறேன், அவர் நடிச்ச பாத்திரத்தை பாக்குறேன், அந்த பாத்திரம் எனக்கு பிடிச்சிருந்தா பாக்குறேன், இல்லைன்னா என்னடா படம் இது, இந்த கேரக்டர் லட்சணமா இருக்கு, அவ்வளவுதான். இப்போ என்னுடைய கனெக்ஷன் அவ்வளவுதான். அவங்க அவருக்கு மனைவி இருக்காங்களா, குழந்தைகள் இருக்காங்களா, அவங்க வாழ்க்கை பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு லவ் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் வந்து பொறுமையா வந்து நின்று சமாளிக்கக்கூடிய திறமை வந்து இருக்கும். இந்த லவ்ன்ற ஒரு விஷயம் இல்லாததுனாலதான் டிவோர்ஸ் வரைக்கும் போதா சார்? அது அப்படின்னு சொல்ல முடியாது. லவ் இருந்தாலும் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், அவ்வளவுதான். ஒரு ஒரு படத்துல ஒரு ஜோக் சொல்லுவாங்க, ஆணுடைய மனசு எப்படின்னா கல்யாண ஒரு உட்காந்துருப்பான், மேடையில் வந்து உட்காந்துருவான், உட்காந்துட்டு பொண்ணை கொண்டு உட்கார வச்சுருவாங்க, தாலியை வந்து எடுத்து கொடுத்துருவாங்க, கட்டும்போது இப்படி கூட்டத்தை பார்ப்பான், ஒரு அழகான பொண்ணுங்க, அவளை விட்டுட்டா இவளுக்கு கட்டுறோம், அப்படி தான் அந்த மாதிரி மனசு உடஞ்சி கட்டுற ஆம்பளைக்கு நிறையா இருக்கு. அந்த நிமிஷத்தில் ஒரு ட்ராமாவில் டைலாக் வரும், மூணு முடிச்சு சொல்கிறல்ல, மூணு முடிச்சு கூட 30 பொண்ணை யோசிச்சுடுவான், ஏன் என் பையன் அந்த மாதிரி ஆளியா மேம், அதுதான் ஆண் மனசு. ஆனால் இது வந்து ஒரு காலத்தில் பெண்கள் வந்து பொருளாதார சமத்துவம் இல்லாத பொருளாதாரத்துக்கு கணவனையை நம்பி இருந்ததுனால அவங்க அடங்கி இருந்தாங்க. இன்னைக்கு ஆணும் பெண்ணும் சமம் ஆகி போச்சு. இப்போ பல இடங்களில் வந்து பெண்ணுடைய வருமானம் ஆணை விட அதிகமாக இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவளா பார்த்து கருணையோட வீட்டில் வச்சுக்கிட்டா தான் அந்த மாதிரி நிலைமையெல்லாம் வந்து. ஏன் சார் இது உண்மையா சார்? ஆக்சுவலாக விஜயகுமாரோட கடைசி மகள் ஸ்ரீதேவி அவங்க தான் வந்துட்டு ஐஸ்வர்யாக்கும் தனுஷ்க்கும் வந்து லவ்வுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவா இருந்தாங்களா? மறுபடியும் சொல்றேன், எனக்கு தெரியும். சரி, கடைசி அவங்க கிட்ட ஒரு கேள்வி, இதை சார்ந்த ஒரு கேள்வி. இன்றைய காலகட்டத்தில் டிவோர்ஸ் கம்மியாகணும், டிவோர்ஸ் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? அது முடியாது, இது வந்துடுச்சு. டைவர்ஸுங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா போயிடுச்சு. பொய் பேசிக்கிட்டு பொய்யா ஒரு வாழ்க்கை வாழ்றதை விட பிரிஞ்சு இருக்கிறது பெட்டர். அப்ப ஆண்கள்லாம் வந்து பெண்களுக்கு அடிமை தான். பெண்களுக்கு அடிமை இல்லை, அவன் அவரும் உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கிட்டு போ, உன்னோட உன்னுடைய கருத்துக்களோட ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பெண் வந்து கிடைச்சா நீ அவளோட வாழ். அதே மாதிரி உன்னுடைய கருத்துக்களோட ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண் கிடைச்சா நீ அவனோட வாழ்ந்துக்க. எனக்கு ஒத்து போல உனக்கும் ஒத்து போல என்ன பொய் பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? இன்னைக்கு குழந்தைகளை பத்தி கவலைப்படுறதை எல்லாம் நிறுத்திட்டாங்க, குழந்தைகளை பத்தி கவலைப்படுறதெல்லாம் நிறுத்திட்டாங்க. அப்ப குழந்தைகளோட லைஃப் முக்கியம் இல்லை? அதான், நான் தனியா இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை, இந்த குழந்தைக்காக நான் வந்து பண்ற தியாகம் வந்து என்னுடைய வயசான காலத்துல அந்த பசங்க என்ன பாத்துக்கிறதா எனக்கு தெரியல. அது இன்னைக்கு இருக்க முதியோர் இல்லங்கள் அதிகம் ஆயிடுச்சுமா, பெற்றோர்களை கவனிக்கிறதுக்கு பசங்க குழந்தைகள் இல்லை இன்னைக்கு. அந்த குழந்தைக்காக நான் ஏன் தியாகம் பண்ணுங்கிற எண்ணம் பெற்றோர்களுக்கு வந்துருச்சு, நீ அப்படியே நாசமா போ, அந்த மாதிரி தான் போயிட்டாங்க. ஒரு கதை ஒன்று ஏற்கனவே இன்னொரு இதையும் சொன்னேன், பெற்ற தாயை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் வச்சுட்டு ஒரு பிளேட்டை கொண்டு போய் அந்த அம்மாவுக்கு கொடுக்குறான், எதுக்குன்னாக்கா இந்த பிளேட்டில் நீ சாப்பிடுமா பிளேட்டை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டான். வீட்டுக்கு வந்தாக்கா தன்னுடைய குழந்தை ஒரு 6 வயசு குழந்தை, பெண் குழந்தை, ஒரு பிளேட்டை எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தது. எதுக்குமா அப்பா கொடுக்க, உன்னை நீ முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்தனா உனக்கு கொடுக்கணும்ல, அதுக்காக பிளேட் எடுத்து வைக்கிறேன்னு. கர்மா, இதுதான் நிலைமை இன்னைக்கு, இதுதான் நிலைமை. அதனால் இன்னைக்கு நான்
எங்க காலத்து வாழ்க்கை மாறி போச்சு, உங்க காலம் மாறி போச்சு, எதிர்காலம் வேற மாதிரி மாறி போச்சு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்களோட பொன்னான நேரங்களில் வந்து எங்களோட டேக் ஒன் நேயர்களுக்காக நீங்க அழகான பதில் சொன்னீங்க. மிக்க மகிழ்ச்சி, நன்றி.